எயிட்டிஸில் இருந்து இப்போ வரைக்குமே தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவே ஆட்டி படைச்சாங்க, அதாவது மக்கள் மனசில் ஒரு நல்ல இடம் பிடிச்சாங்க, நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்படின்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீதேவி இவங்க வந்துட்டு கமல்ஹாசன் கூட தான் அதிகமான படத்தில் ஜோடி போட்டு நடிச்சிருக்கு. இவங்க குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகம் ஆயிருக்கிறாங்க. இவங்க கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழியிலையுமே இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 16 வயதினிலே 3ஆம் பிறை இந்த மாதிரியான படம் தான் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக மீனா. இவங்களுமே தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமாயிருக்கிறாங்க. ரஜினி, கமல் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூட எல்லாமே பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாகவே இவங்க வந்துட்டு ஒரு மெயின் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. மீனாவுக்கு அடுத்ததாக சிம்ரன் சொல்லலாம். ஒன்ஸ் மோர் படத்தை மூலியமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் இவங்க விஜய், அஜித், மாதவன், சூர்யா, கமல் அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட எல்லாத்துமே பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நயன்தாரா எப்படி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோவுக்குமே டஃப் கொடுக்குறாங்களோ இதே மாதிரி தான் சிம்ரன் இருந்த டைமில் இவங்களுமே ஹீரோஸ்க்கு எல்லாமே டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன ரஜினி கூட மட்டும் பேர் பண்ணவே இல்லையே அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்திருக்கு. கடைசியில் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கூடயுமே பேர் பண்ணி நடித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது ஜோதிகா. நிறைய லாங்குவேஜஸில் நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு வந்துட்டு தமிழ் தான் ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு இவங்களுமே நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கிற அந்த டைம்லேயே சூர்யாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக படத்தை எதுலையுமே நடிக்காமல் தான் இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு ஒன்லி ஃபீமேல் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலாக ஹீரோயினியாகவே இருக்கிறாங்க அப்படின்னா த்ரிஷாவை தான் சொல்லலாம். இவங்க எந்த கேரக்டராக ஏற்று நடிக்கிறாங்களோ அது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே நல்ல வரவேற்பை கூட பெற்றிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக இவங்க நடித்த 96 இந்த படத்தை இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் யாராலுமே மறக்க முடியாது. அதுவும் த்ரிஷாவோட கேரக்டர் யாராலுமே மறக்க முடியாது. ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே கூட எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அதுக்கடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்க தான் இப்போதைக்கு நம்பர் 1 ஹீரோயினியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நடிப்பில் வெளியாகிற படம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் தான் இவங்க இப்போதைக்கு நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுவும் இவங்க இப்போ இருக்க ஹீரோவுக்கு நல்லாவே டஃப் கொடுத்தும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், தமிழ் தெலுங்குன்னு இந்த சவுத்து சைடு நடிச்சிட்ருக்கிற எல்லாத்துக்குமே எப்படியாவது நார்த்து சைடு போயிடணும், ஹிந்தியில் ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு நயன்தாராவும் ஹிந்தியில் அட்லியோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். இந்த ஹீரோயின்ஸில் உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.